ஒரு டைரக்டரா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா அதை வந்து ஒரு சினிமாவா பயன்படுத்தி அந்த கருத்துக்களை திணிக்கும் நினைக்கும் போது தவறா போயிருக்கு. அதனால வெற்றிமாறன் அவர்கள் மேல பெரிய மரியாதை இருக்கு. நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, முக்கியமான படங்கள் எடுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தை எல்லாம் உடன்படுறேன். முக்கியமான கருத்துக்கள் சினிமா மூலமா சொல்லணும். அதே நேரத்துல அது ரொம்ப எக்ஸஸா பண்ணும் பொழுது இப்ப சமீபத்தில் நடக்கூடிய வன்முறைகளுக்கு சில இடத்துல சினிமாவே காரணமாகி விடுகிறது. அதற்கும் நேரடியா பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் ஜாதி பேசுறதுக்கும் நேரடியா தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கேன். குழந்தைகள்லாம் சினிமால இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறான். ஏன் சிகரெட் பிடிக்க கூடாது, ஸ்மோக்கிங் கில்ஸ் நம்ம சினிமால போற காரணம் என்னன்னா சினிமா இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்பிள் டு ஸ்மோக் அப்படிங்கறனால. நானே பல இடத்துல வந்து குற்றம் என்ன சுமத்துறேன் அப்படின்னா, நிறைய வந்து இன்னைக்கு ஜாதி வன்மம் வரக்கூடிய படங்கள் தமிழக திரையுலகில் வருது. அதை வந்து எத்தனையோ விதத்துல சொல்லலாம், பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கு. இந்த சினிமா மூலம் அரசு பேசுறது வந்து காலத்தின் கட்டாயம் தவறு கிடையாதுனே. சினிமா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம். எத்தனையோ கருத்தாக்கம் வந்து சினிமால இருந்து வருது காலங்காலமா நம்ம பாக்குறோம். குறிப்பா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமா டாமினேட் பண்ணிருக்கு. அதாவது வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாநிலத்துல சினிமா ஹஸ் டாமினேட்டட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எதுவுமே இல்லை, பட் சினிமால என்ன கருத்துக்கள் சொல்றோம் அப்படிங்கறது இருக்கு. நானே பல இடத்துல வந்து குற்றம் என்ன சுமத்துறேன் அப்படின்னா, நிறைய வந்து இன்னைக்கு ஜாதி வன்மம் வரக்கூடிய படங்கள் தமிழக திரையுலகில் வருது. அதை வந்து எத்தனையோ விதத்துல சொல்லலாம், பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கு. அதற்கும் நேரடியா பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் ஜாதி பேசுறதுக்கும் நேரடியா தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கேன். நான் குழந்தைகள்லாம் சினிமால இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறான். ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் கில்ஸ் நம்ம சினிமாவில் போடுற காரணம் என்னன்னா சினிமா இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஸ்மோக் அப்படிங்கறனால. அதனால சினிமா முக்கியம் தான். அந்த கருத்தில் எதில் நான் மாறுபடவில்லை. அதே நேரத்தில் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு டைரக்டராக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு சினிமாவாக பயன்படுத்தி அந்த கருத்துக்களை திணிக்கும்னு நினைக்கும் போது தவறாக போயிருக்கு. அதனால வெற்றிமாறன் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, முக்கியமான படங்கள் எடுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தெல்லாம் உடன்படுறேன். முக்கியமான கருத்துக்கள் சினிமா மூலமாக சொல்லணும். அதே நேரத்தில் அது ரொம்ப எக்ஸஸாக பண்ணும் பொழுது இப்போ சமீபத்தில் நடக்கூடிய வன்முறைகளுக்கு சில இடத்துல சினிமாவே காரணமாகி விடுகிறது. அதாவது நான் ஒருத்தருக்கு விலை வைப்பேன்னா இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன உரிமை, நமக்கு என்ன, நம்ம என்ன கடவுளா, யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அந்த மாதிரி யாராச்சும் விலை வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பதால். ஆனால் இதை பற்றி நான் என்ன கருத்து சொல்வதுங்கன்னா, அப்படி யாராவது இந்தியாவில் இல்லை இல்லை நான் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுவேன், நான் வந்து ஒருத்தருடைய தலைக்கு வந்து நான் விலை வைக்கிறேன்னா அவர் முதல்ல வந்து ஒரு போலீஸ் அமையாரத்தார். அவர் சனாதன தர்மம் என்பது தெரியாமல் அவர் பேசணும். அதனால் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல ஏற்புடையதல்ல. இதை யாரும் ஏற்றுக்க கூட மாட்டோம். தலைக்கு என்ன விலை வைக்கிறது, யார் என்ன, யார் என்ன வெளியூர்ல இருந்து யாருக்கு வந்து நீங்க தலைக்கு விளவா அமௌண்ட், அதெல்லாம் தவறுன்னு நான் அன்னைக்கு கண்டிச்சதெல்லாம் தவறு. அதாவது அந்த மாதிரி யாராச்சும் விலை வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பதால். அதாவது நான் ஒருத்தருக்கு விலை வைப்பேன்னா இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு, நமக்கு என்ன, நம்ம என்ன கடவுள், யாருக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி யாராவது இந்தியாவில் இல்லை இல்லை நான் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுறவன், நான் வந்து ஒருத்தருடைய தலைக்கு வந்து நான் விலை வைக்கிறேன்னா அவர் முதல்ல வந்து ஒரு போலீஸ் அமையாரத்தா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர் சனாதன தர்மம் என்பது தெரியாமல் அவர் பேசணும். அதனால் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல ஏற்புடையதல்ல. இதை யாரும் ஏற்றுக்க கூட மாட்டேன். தலைக்கு என்ன விலை வைக்கிறது, யார் என்ன, யார் என்ன வெளியூர்லேருந்து யாருக்கு வந்து நீங்கள் தலைக்கு விளவா. இந்த சினிமா மூலம் அரசு பேசுறது வந்து இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு அரசு கைது பண்ணியிருக்காங்க. அந்த கேஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம ஒரு அரசியல் தலைவராக கருத்து சொன்னால் அதில் வந்து ஒரு காரணம் இருக்கணும். ஸோ அதில் கண்டிப்பாக என்னுடைய கருத்தை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஆனால் தெரியாமல் ஒரு இதை பற்றி நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட நியாயமான முறையில், ஏன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க, கோர்ட்டில் வந்து ரெண்டு பக்கம் ஆர்கியூ பண்ணுறாங்க, அது நியாயமாக இருக்கும். ஃபார்மா சீஃப் மினிஸ்டர் அவங்க மற்றபடி அது என்ன கேஸ் என்னன்னு நான் ஃபாலோ பண்ணலீங்க எனக்கு தெரியாதுன்னா நல்லது தானே. அப்போ தான் பாஜக வேகமாக வளருங்கண்ணா. நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் யாராச்சும் கிடைப்பாங்கன்னு. நான் கருணாநிதி ஐயாவில் இருந்தால் ரொம்ப கஷ்டம்னு, ஆனால் அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, நான் அவர் வந்து அந்தளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவரே வந்து முக்கியமான தமிழ் காப்பியங்களுக்கு ஐயாவே வந்து உரை எழுதுவாங்க. ஆனால் கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகலைங்கண்ணா. இன்றைக்கி ஃபால்ட் லைன் உருவாயிருக்கு அரசியலில். எப்பொழுதுமே ஒரு கோடு, ஒரு ஃபால்ட் லைன் உருவானா தான் ஒரு புதிதான அரசியல் கட்சிகள் உள்ளே வர முடியும். அதற்கான கதவு வந்து திமுக மிகப்பெரிய அளவில் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மோடிஜியினுடைய டெவலப்மெண்ட் மாடல், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்துவம். அதை தாண்டி ஐடியாலஜிக்கலாக பாரதிய ஜனதா கட்சி குரோ ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் நாங்கள் சொல்கிறது உருவாகிட்டே இருக்குது. ஒரு ஒரு நாளும் குடும்ப அரசியல்னு சொல்லும்பொழுது மக்கள் பார்க்குறாங்க. ரெண்டாவது, தகுதி இல்லாத திறமை இல்லாத மனிதர்கள் எப்படி குடும்ப அரசியல் மூலமாக அமைச்சர்கள் ஆகிறாங்க, இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே எதிரானதுன்னு சொல்லும்பொழுது இளைஞர்கள் அதை ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, சனாதன தர்மத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த வேலையும் செய்யாமல் வெறும் மைக்கில் மட்டும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லும் பொழுது
அதையும் பார்த்து மக்கள் வர்றாங்க. அதனால அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பேச்சை அவர் நிறுத்தவே கூடாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நீங்க அதை பாப்பீங்கன்னா